ஸோ ஹை காய்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹேர் கட் பண்ண போகிறோம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேடடாக வேணுமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்கின் ஷாட் வந்து அப்படியே ஃபேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒன்று, இது வந்து நம்ம இப்படி வைக்கும் போது கோம் வந்து ரொம்ப மேலே தூக்கக்கூடாதுன்றதுனால நம்ம கோமை வந்து ஒரு கைட்லைன் மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, சரிங்களா? உங்களுக்கு அப்போ வச்சுட்டு லைட்டாக மேலே மட்டும் எடுக்கும். ஓகேவா, மேலே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி ரொட்டேட்டாக போயிடக்கூடாது. ஓகேவா, வேறு ஜஸ்ட் மேலே இப்படி தூக்கினாலே போகிறோம். இப்படி போயிட்டோன்னா அண்டர் கட் அண்டர் மாதிரி ஆயிடும், ரொம்ப உள்ளே போயிடும். ஸோ அதை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும். நம்மளுக்கு தேவை கிராஜுவலாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்ட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேடடு எப்படி சிசர் ஓவர் கோம் எப்படி சொல்லி பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் சும்மா ஒரு வாட்டி காட்டுறேன், அவ்வளோதான். நம்ம லைட்டே இப்படி பிடிச்சிடணும், சும்மரை இந்த போர்ஷனில் வச்சுட்டு இப்படி கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்படி கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் இப்படி அந்த லைனுக்கு மட்டும் நீங்களுக்கு தனியாக ஒரு கேப் தெரியும், அந்த லைனில் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோ வந்து கரெக்டாக வரும். தெரியுதுங்களா, ஷேப் கிளியராக? ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் ஸ்ட்ரெஸ் வந்து கரெக்டாக காது லைட்டை இது பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கீழே போட்டுட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் வச்சு மட்டும் தான் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி வந்து எப்போவுமே நம்ம நெக்கு பார்த்து தான் வைக்கணும். ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பேக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் இப்போ சில பேருக்கு வந்து பேக்கு இந்த நெக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா, நீங்கள் இது வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகேங்களா, ஆனால் இல்லை நெக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருங்க, அப்போ நெக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. சரிங்களா, எக்ஸ்ட்ராஸ் வந்து லைட்டாக அதை இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா மிஷினை வச்சுக்கிட்டு நீங்கள் 1 or 2 வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுவாக அந்த போர்ஷனை வச்சுட்டு லைட்டாக இப்படி வச்சுட்டு இப்படி போயிடணும். போனதும் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். தெரியுதுங்களா ஷேப்பு? அதே தான் இங்கேயும் மாலை ஷேப் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா நம்ம இப்படி எடுத்துட்டு எடுத்துருவாங்க, பட் அது எடுக்க வேணாம். ஓகேங்களா, சும்மா ஜஸ்ட் லைட்டாக இப்படி போட்டு இப்படி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு மேலே அந்த ஷேப்பு நீட்டாக வந்துடும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும், இங்கே ஹேர் இருக்காது. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் சிசர் வச்சுட்டு லைட்டாக இல்லைன்னா ட்ரிம்மர் வச்சு லைட்டாக இப்படி எடுத்திங்கனாலே அது உங்களுக்கு கவர் ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்கொயர் ஷேப்லாம் கேட்டாங்கன்னா இந்த லைனில் வந்து போனோம்னா நீங்கள் லைட்டாக இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணால் போகிறோம். சரிங்களா, மச்சாயிடுச்சு அப்படியே. ஸோ இந்த மாதிரி தான் ஆல் ஓவராக நீங்கள் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து லைட்டாக நீங்கள் தண்ணி போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆ, இந்த தலை உச்சி தலையிலேருந்து ரெண்டு பிரிச்சிடணும், டிவைட் இன்ட்டு 2, ரெண்டு டிவைட் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த பக்கம் பேக்கில் வந்துடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃப்ரண்டில் வந்து இழுக்கிட்டாங்க. ஸோ கோம் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த போர்ஷன் வந்து ஒரு பார்ட் எடுக்கணும். ஓகேங்களா, இங்கே எடுத்துகிட்டு இங்கே எங்கே வரைக்கும் அவங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கேட்டுட்டு கட் பண்ணிடுவீங்க. ஃப்ளாட்டாவோ திருப்பி இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு இதுவாக
இப்படி எடுத்துட்டு இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த கைலைன் கரெக்டாக தெரியும். ஸோ பார்க்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? செக்ஷன் செக்ஷனாக எடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ணிக்கிட்டே போனால் இந்த பின்னர்லேருந்து உங்களுக்கு கைலைன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்ததும் நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஃப்ரெண்ட்லேருந்து கட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் செக்ஷன் வந்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட் செக்ஷன் வரும்போதும் அதே தான் சேம். நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ எப்படி பண்ணியிருக்கோம்னா ஸ்கொயர் மேலே சென்டர் ஸ்பைக் வர மாதிரி பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி கட் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஸோ அப்படி பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தெரியணுன்றதுக்காக நம்ம இப்படி எடுத்துகிட்டு மேலே உங்களுக்கு தெரியலைங்களா கட் பண்ணதெல்லாம் அந்த கைட்லைனாக வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கைடு இருக்குது, பார்த்தீங்களா? அப்படியே கட் பண்ணி வச்சுட்டா இப்போ உங்களுக்கு நீட்டாக வந்து. கடைசியில் வந்து லைட்டாக பண்ணணும், ஃபினிஷிங் கொடுத்துருவாங்க. ட்ரை பண்ணிடுங்க, ஓகேவா? 100% ட்ரை பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு ரைட்டாக சிசர் தினிங் கொடுப்பேன், ஓகேவா? சிசர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இப்படி கொடுப்பேன். அதே மாதிரி ஹேராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஹேர் வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். இப்போ வந்து சிசரும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதுக்கு பேர் வந்து சிசர் தினிங்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தின்னிங் சிசர் கூட இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா டென்சிட்டி ரொம்ப குறையும். ஸோ டென்சிட்டி ரொம்ப குறையக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த சிசர் வச்சு சிசர் தின்னிங் கொடுக்கலாம். ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக இருக்கும். உங்களுக்கு நான் ரொட்டேட் அளவு கூட காட்டுறேன். ஸோ அதை பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் என்ன ஷேப் வருதோ பேக்லேயும் அதே மாதிரி ஷேப் இருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா ஷேப் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.